ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரைமுரசு. திரைமுரசில் பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு சினிமாவில் புதுசாக அவர் அப்டேட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் காத்துட்டே இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். திரைமுரசு நிகழ்ச்சியில் முதல்ல நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் சினி அப்டேட். சினிமாவில் நடக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்வுகளை இந்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். காமெடி ஜோனர் படங்களை எடுக்கிறதுல பேர் போன இந்த இயக்குனர் இப்போ ஒரு சாக்லேட் பாயை ஹீரோவாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அந்த நடிகருக்கு ஜோடியாக ஒரு முன்னணி இயக்குனரோட மகள் தான் நடிக்க இருக்காங்களாமா? அது என்ன விஷயம் அப்படிங்கிறத இந்த அப்டேட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிவா மனசுல சக்தி, பாஸ் என்கிற பாஸ்கரன், ஓகே ஓகேன்னு சூப்பர் ஹிட் வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் ராஜேஷ் தொடர்ந்து காமெடி என்டர்டைனர் கதைகளையே தன்னோட ஜானரா எடுத்துட்டு வராரு. இது தவிர வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துக்கு வசனம் எல்லாம் எழுதியிருக்காரு ராஜேஷ். சமீப காலமா எடுத்துட்டு வர படங்கள் அந்த அளவுக்கு ரீச் ஆகலன்னு தான் சொல்லணும். ஆர்யாவோட 25வது படமான VSOP, சிவகார்த்திகேயனோட மிஸ்டர் லோக்கல் உள்ளிட்ட பல படங்களை எடுத்திருந்தாலும் அந்த படங்கள் எதுவுமே இயக்குனர் ராஜேஷுக்கு கை கொடுக்கல. இந்த நிலையில இயக்குனர் ராஜேஷ் இப்போ நடிகர் ஜெயம் ரவியை வச்சு பிரதர் அப்படின்ற படத்தை எடுத்துட்டு வராரு. பிரியங்கா மோகன், பூமிகா உள்ளிட்ட பலர் நடிக்கிற இந்த படம் தமிழ் மற்றும் தெலுங்கு ஆகிய மொழிகள்ல உருவாகிட்டு வருது. இதைத் தொடர்ந்து நடிகர் அதர்வாவை வச்சு ஒரு புது படத்தை எடுக்க இருக்காரா இயக்குனர் ராஜேஷ். அதர்வா இப்போ இயக்குனர் கார்த்திக் நரேன் இயக்கத்துல நிறங்கள் 3 அப்படின்ற படத்துல நடிச்சிருக்காரு. சரத்குமார் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்கிற இந்த படம் ரிலீஸுக்கு ரெடி ஆகிட்டு வருது. இந்த நிலையில இயக்குனர் ராஜேஷ் இயக்கத்துல தன்னோட அடுத்த படத்துல நடிக்க இருக்காரு அதர்வா. இன்னும் டைட்டில் வைக்கப்படாத இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன் நம்பர் 5 தற்காலிக டைட்டில் வச்சிருக்காங்க. அதர்வாவுக்கு ஜோடியா அதிதி சங்கர் நடிக்கிற இந்த படத்துக்கு சாம்சிஎஸ் இசையமைக்கிறாரு. இந்த படம் நியூ ஏஜ் என்டர்டைனரா உருவாகுது. இயக்குனர் ராஜேஷ் ஜெயம் ரவியோட பிரதர் பட ஷூட்டிங்கை முடிச்சதுக்கு அப்புறமா இந்த படத்தை தொடங்க இருப்பதா தகவல் வெளியே. தமிழ் சினிமால மிகப்பெரிய பாரம்பரியத்தை வச்சிருக்கிற ஒரு முன்னணி தயாரிப்பு நிறுவனம் சோசியல் மீடியால போட்ட பதிவு தான் இப்போ இணையத்துல ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. அப்படி என்ன போஸ்ட் அது அப்படிங்கறத பாக்கலாம். தமிழ் சினிமாவோட பழம்பெரும் தயாரிப்பு நிறுவனங்கள முக்கியமான ஒரு நிறுவனம் AVM. பெரிய பாரம்பரியத்தை வச்சிருக்கிற இந்த நிறுவனம் 75 வருஷங்களுக்கு மேல சினிமாவில 177 அதிகமான படங்களை தயாரிச்சிருக்காங்க. அவங்க தயாரிப்புல வெளியான படங்கள்ல பயன்படுத்தின பொருட்கள் எல்லாத்தையும் சேகரிச்சு AVM ஹெரிடேஜ் மியூசியத்துல வச்சிருக்காங்க. இந்த மியூசியத்தை கடந்த வருஷம் மே மாதம் முதலமைச்சர் MK Stalin திறந்து வச்சாரு. அதுல பழங்கால கேமராக்கள், எடிட்டிங் யூனிட்டுகள், ப்ரொஜெக்டர்ஸ், லைட்ஸ், படங்கள்ல பயன்படுத்தின கார், பைக்குன்னு பல பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நிலையில நடிகர் ரஜினிகாந்த் AVM தயாரிச்ச பாயும் புலி படத்தில் நடிச்சப்போ பயன்படுத்தின பைக்கோட சமீபத்தில் எடுத்த போட்டோவை அவங்களோட இணையதள பக்கத்தில் வெளியிட்டு இருக்காங்க. அந்த போட்டோ இப்போ வைரலாகிட்டு இருக்கு. இயக்குனர் ரஞ்சித்தோட தங்கலான் படம் மூலமா முதல் முறையா அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு ஜிவி பிரகாஷ். இப்போ ரஞ்சித் கூட இன்னொரு படத்திலையும் ஜிவி பிரகாஷ் இணைஞ்சிருக்கிறாராமா? அது என்ன படமா இருக்கும் அப்படிங்கறத இந்த அப்டேட்ல பார்ப்போம். இயக்குனர் பா ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம் ஹீரோவாக நடித்து உருவாகிட்டு வருது தங்கலான். இந்த படம் KGF வாழ்ந்த தமிழர்களோட வாழ்வியலை மையமாக வச்சு உருவாகி இருக்கு. வழக்கமாக சந்தோஷ் நாராயணன் கூட இணைஞ்சி பணியாற்றிட்டு வந்த ரஞ்சித் இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ் கூட இணைஞ்சிருக்காரு. இந்த நிலையில் மீண்டும் ரஞ்சித் மற்றும் ஜிவி பிரகாஷ் இணை இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு. ரஞ்சித்தோட தயாரிப்பு நிறுவனமான நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பல சமூகம் சார்ந்த படங்களை வழங்கிட்டு வருது. நீலம் தயாரிப்பில் சமீபத்தில் வெளியான ப்ளூ ஸ்டார் படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் வரவேற்பு பெற்று வெற்றிகரமாக ஓடுச்சு. இதைத் தொடர்ந்து தண்டகாரண்யம், ஜே பேபி ஆகிய படங்களை தயாரிச்சிருக்கிற நீலம் நிறுவனம் அதில் ஜே பேபி படம் வர 8ஆம் தேதி மகளிர் தினத்தை முன்னிட்டு ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த நிலையில் பா ரஞ்சித் ஜிவி பிரகாஷ் நடிப்பில் ஒரு புது படத்தை தயாரிக்க போறாராம் பா ரஞ்சித்தோட உதவி இயக்குனராக இருந்த அகிரன் மோசஸ். இவர் இயக்குற இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷே இசையமைக்க இருக்காரு. இந்த படத்தில் அவருக்கு ஜோடியா சிவானி ராஜசேகர் நடிக்க இருக்காங்க. இன்னும் பெயரிடப்படாத இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ சென்னையில் தொடங்கி நடந்துட்டு வருது. கமல் நடிச்ச விக்ரம் படத்துல ரோலெக்ஸ் கேரக்டர்ல கேமியோ பண்ணி மாஸ்க் அமைச்சிருக்க சூர்யா அப்ப இருந்து இப்ப வரைக்கும் முழுக்க முழுக்க கங்குவா படத்துல தான் கவனம் செலுத்திட்டு வராரு. அந்த படம் மிக பிரம்மாண்டமா உருவாகிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில அந்த படத்துல இருந்து வந்திருக்க அப்டேட்டை இந்த அப்டேட்ல பார்ப்போம். சிறுத்தை சிவா இயக்கத்துல ஸ்டூடியோ குரின் தயாரிப்புல மிக பிரம்மாண்டமா உருவாக்கிட்டு வருது கங்குவா. அண்ணாத்தே படத்தோட சர்க்கிளில் இருந்து சிறுத்தை சிவா இந்த படத்தில் ஜெயிக்க கடுமையாக உழைச்சிட்டு வராரு. நடிகர் சூர்யாவும் கடந்த ஒரு வருஷமாக இந்த படத்துக்கு மட்டுமே காட்சி கொடுத்து நடிச்சிட்டு வந்ததால் படத்துக்கும் எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்த படம் சரித்திர காலகட்டமும் சமகாலத்தில் நடக்கிற மாதிரியான காட்சிகளை கொண்டு உருவாகி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 3D முறையில் உருவாகியிருக்கிற இந்த படம் 10 மொழிகளில் பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக இருக்கு. சூர்யாக்கு ஜோடியாக பாலிவுட் நடிகை திஷா பதானி நடிச்சிருக்கிற இந்த படத்தில் பாலிவுட் நடிகர் பாபி தியோல் வில்லனாக நடிச்சிருக்காரு. இவங்களோட சேர்ந்து நடிகர் நட்டி நடராஜ், யோகி பாபு, கோவை சரளா, ஆனந்த்ராஜ், ரெடின் கிங்ஸ்லி ஆகிய பலரும் நடிச்சிருக்காங்க. தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் நிறைவடைஞ்சிருப்பதை தொடர்ந்து இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் தீவிரமாக நடந்துட்டு வருது. அந்த வகையில் கங்குவா படத்தோட
டப்பிங் பணிகள் விறுவிறுப்பாக நடந்துட்டு வருது. இந்த படத்தை ஏற்கனவே நடிகர் சூர்யா பார்த்துட்டு இயக்குனர் சிறுத்தை சிவாவை பாராட்டினதா சொல்லி தகவல் வெளியாச்சு. இந்த நிலையில நடிகர் பாபி தியோல் மற்றும் அவரது மகன் ஆரியமான் தியோல் ஆகியோரும் இந்த படத்தை சமீபத்தில் பார்த்துருக்காங்க. இது சம்பந்தமான போட்டோஸ் இப்போ இணையத்தில் வெளியாகி இருக்கு. தன்னோட ஒவ்வொரு படத்திலையும் ஒவ்வொரு ஜெனரை தேர்ந்தெடுத்து வித்தியாசமான படங்களை எடுத்துட்டு வராங்க இயக்குனர் கிருத்திகா உதயநிதி. அவங்க இப்போ ஒரு ரொமான்டிக் டிராமாவை எடுத்துட்டு வராங்க. அந்த படத்துல இருந்து வந்திருக்க அப்டேட் என்னன்னு பாக்கலாம். கடந்த 2013 சிவா பிரியா ஆனந்த் நடிப்புல வெளியான வணக்கம் சென்னை படம் மூலமா இயக்குனரா அறிமுகமானவங்க கிருத்திகா உதயநிதி காமெடி என்டர்டெய்னரா உருவாகி இருந்த இந்த படம் நல்ல வரவேற்பு பெற்று வெற்றிகரமா ஓடுச்சு. இந்த படத்துக்கு அப்புறமா விஜய் ஆண்டனி நடிப்புல காளி படத்தை எடுத்திருந்த கிருத்திகா உதயநிதி ஜெயம் ரவி நித்யா மேனன் நடிப்புல காதலிக்க நேரமில்லை படத்தை எடுத்துட்டு வர்றாங்க. இந்த படத்துல யோகி பாபு, டி ஜே பானு, ஜான் கோகைன் உட்பட பலர் நடிக்கிறாங்க. ரெட் ஜெயின் நிறுவனம் தயாரிக்கிற இந்த படத்துக்கு ஏ ஆர் ரஹ்மான் இசையமைக்கிறாரு. இந்த படம் மே மாசம் ரிலீஸ் ஆக திட்டமிட்டிருப்பதா சொல்லப்படுது. இந்த நிலையில ஏ ஆர் ரஹ்மான் இசையில் கவிஞர் ஸ்னேகன் வரிகள்ல இந்த படத்துல இருந்து ஒரு பாடல் பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த பாடல பாடகர் சுத்திகாசன் பாடியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏ ஆர் ரஹ்மான் இசையில் சுத்திகாசன் செம்மொழி ஆந்தம் பாடலுக்கு பாடியிருந்தது குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்து ஹைதராபாத் பாண்டிச்சேரின்னு நடந்துட்டு வந்த நம்ம தளபதியோட கோட் படப்பிடிப்பு இப்போ எங்க நடக்குது, வேற எங்கெல்லாம் நடக்க இருக்கு, இந்த படக்குழுவோட அடுத்த கட்ட பிளான் என்ன, இதை பத்தி தான் இந்த அப்டேட்ல பார்க்க போறோம். லியோ படத்தோட வெற்றியை தொடர்ந்து விஜயோட 68வது படமாக உருவாக்கிட்டு வருது த கோட் படம். ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்கிற இந்த படத்தை வெங்கட் பிரபு இயக்கிட்டு வராரு. பிரபுதேவா, பிரசாந்த், ஸ்னேகா, லைலா, மீனாட்சி சௌத்ரி மற்றும் வெங்கட் பிரபு கேங் எல்லோரும் இந்த படத்தில் இணைஞ்சு நடிச்சிட்டு வர்றாங்க. இவன் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. விறுவிறுப்பாக உருவாக்கிட்டு வர கோட் படத்தோட படப்பிடிப்பு புதுச்சேரியில் நடந்துட்டு வந்துச்சு. விஜயோட அரசியல் வருகையை தொடர்ந்து புதுச்சேரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரசிகர்கள் திரண்ட வீடியோவும் சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆச்சு. புதுச்சேரியில் நடந்து முடிஞ்ச கோட் படப்பிடிப்பு அடுத்த கட்டமாக ரஷ்யாவில் நடக்க இருப்பதால் தகவல் வந்துச்சு. இந்த நிலையில் அந்த தகவல் உறுதியாகி இருக்கு. கோட் படத்தோட தயாரிப்பாளரான அர்ச்சனா கல்பாத்தி அவங்களோட சோசியல் மீடியா பக்கத்தில் ரஷ்யா தலைநகர் மாஸ்கோவை குறிப்பிட்டு மாஸ்கோ த கோட் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. இதனால் இந்த தகவல் உறுதியாகி இருக்கு. ரஷ்யா ஸ்கெடியூலில் ஒரு மாதம் நடக்க இருப்பதாக சொல்லப்படுது. அதை தொடர்ந்து சென்னையில் சில காட்சிகளை எடுக்க இருக்கிற படக்குழு சென்னையில் மொத்த படப்பிடிப்பையும் நிறைவு செஞ்சுருக்காங்களாம். விஜயோட அரசியல் அறிவிப்புக்கு பிறகு வர்ற படம் அப்படிங்கிறதால இந்த படத்துக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கு. திரைமுரசு நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் சினி எக்ஸ்பிரஸ். ஜீது ஜோசப் இயக்கத்துல மோகன்லால், மீனா நடிச்சு 2013 வெளியான படம் திருஷ்யம். ஒரு சாதாரண மனிதன் அவனோட குடும்பத்தை பாதுகாக்க எதிர்கொள்ளும் சவால்கள், அதனால வரும் எதிர்பாராத திருப்பங்கள் தான் திருஷ்யம் படத்தோட கதை. மலையாளத்துல வரவேற்பு பெற்ற இந்த படம் தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, சிங்களம் உள்ளிட்ட மொழியில ரீமேக் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம சீன மொழியில ரீமேக் ஆன முதல் இந்திய படம் திருஷ்யம். இந்த படத்தோட 2 பாகமும் வரவேற்பு பெற்றிருந்துச்சு. இதனால அடுத்த பாகம் எப்போது வரும்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில திருஷ்யம் மற்றும் திருஷ்யம் 2 படங்களை இப்போ ஹாலிவுட்ல ரீமேக் செய்ய இருக்காங்க. 2013 திருஷ்யம் முதல் பாகத்தை தயாரிச்ச பனோரமா ஸ்டுடியோஸ் இன்டர்நேஷனல் லிமிடெட் நிறுவனம் அமெரிக்க நிறுவனங்களான கல்ஃபர் ஸ்ட்ரீம் பிக்சர்ஸ் மற்றும் ஜோட் பிலிம்ஸ் ஓட இணைஞ்சு ஹாலிவுட்ல தயாரிக்க இருக்காங்க. இதுக்காக திருஷ்யம் பட உரிமையை வச்சுட்டு இருக்கிற மோகன்லாலோட ஆஷிர்வாத் சினிமாஸிடமிருந்து சர்வதேச ரீமேக் உரிமையை வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு இந்திய திரைப்படம் ஹாலிவுட்ல ரீமேக் செய்யறது இதுதான் முதல் தடவை. அந்த வகையில திருஷ்யம் சரித்திரம் படைச்சு இருக்குன்னு சொல்லணும். திரைமுரசு நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம பார்க்க போற செக்மெண்ட் சினிஃபிளிக்ஸ். ஓடிடி சம்பந்தமான அத்தனை செய்திகளையும் இந்த செக்மெண்ட்ல பார்க்க போறோம். ஏஜிஸ் நிறுவனம் தயாரிப்புல விஜயோட 68வது படமா உருவாயிட்டு வருது தி கோட். வெங்கட் பிரபு இயக்கத்துல உருவாகி இருக்கிற இந்த படத்துக்கு அவரோட ஆஸ்தான இசையமைப்பாளரான யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைக்கிறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் விறுவிறுப்பா நடைபெற்று வருது. இந்த நிலையில இந்த படத்தோட ஓடிடி உரிமையை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் கைப்பற்றியிருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. திரைமுரசு நிகழ்ச்சியில அடுத்ததை நம்ம பார்க்க போற செக்மெண்ட் சினி பார்வை. இன்னைக்கு தியேட்டர்கள்ல வெளியாயிருக்க சத்தமின்றி முத்தம் தா படத்தை பத்தி ரசிகர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத பாக்கலாம். சத்தமின்றி முத்தம் தான் ஒரு படம், த்ரில்லர், ரொம்ப நல்லா இருக்குது படம், கண்டிப்பாக பார்க்கலாம், ஒரு முறை பார்க்கலாம். படம் வந்து கதை ஓரளவுக்கு நல்ல ஒரு கதை எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து படம் நல்லாயிருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் சூப்பர் டார்க் ஹியூமர்னு ஒரு கேட்டகரி புதுசாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். டார்க் ஹியூமர் வந்து படம் எடுப்பாங்க, அதை வந்து சீரியஸாக இருக்கும், நம்மளுக்கு சிரிப்பு வரும். சூப்பர் டார்க் ஹியூமர் வந்து படக்குழுவே சீரியஸாக எடுத்திருப்பாங்க, ஆடியன்ஸ் சிரிப்பு வரும். உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து வீட்டில் இருப்பார், பொண்ணு வந்து லைட் ஆஃப் பண்ணுவான், எந்தளவுக்கு அவள் வந்து பவர் ஆஃப் பண்ணுறான்னா சன்லைட்டே ஆஃப் பண்ணிடுறா. ஸோ அந்த மாதிரி சுத்தமாக லாஜிக்கே இல்லாமல் ஒரு சில சீக்வன்ஸ்லாம் வருது, அது படத்தை டோட்டலாக கெடுத்துருது. செகண்ட் ஆஃப் நம்மளால் உட்காந்து கொஞ்சம் கூட லாஜிக்கலாக யோசித்து பார்க்க முடில. சத்தமின்றி முத்தம் தான் பெஸ்ட்டு ஸ்டோரி, ஒஸ்ட்டு ஸ்கிரீன் பிளே, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை.
ஐயா சாங்லாம் ஒன்றும் இல்லை, நல்ல கதை அதுதான், நல்ல குட் ஸ்டோரி. ஸ்கிரீன் பிளேவெலாம் ரொம்ப ஒஸ்ட்டு, பார்க்கவே பிடிக்கல. இயக்குனர் கௌதம் மேனன் இயக்கத்தில் உருவாகியிருக்க படம் ஜோஸ்வா பல வருஷங்கள் கழிச்சு இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை பற்றி ரசிகர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்றத பார்க்கலாம். படமே பிடிக்கலையா? படம் அவர் படமே இல்லை, டேரக்டர் படமே இல்லை. ஏன்னா அவரோட படத்தில் சில விஷயங்கள் ஏதோ நல்லா இருக்கும், ஒன்றுமே இல்லை. இதில் ஃபுல்லாக ஃபைட்டை மட்டும் தான் ஃபோகஸ் பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றுமே இல்லை. அவர் டேரக்டர் படமே இது இல்லை, ஏன்னா அவர் முந்தைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக ஃபைட்டை மட்டும் தான், ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும் நல்லாயிருக்கும். மொத்தமாக கதையை லவ் ஷோ இல்லை தலைவா, ஒன்றுமே இல்லை படத்தில். கௌதம் வாசுதேவன் படம் இல்லை அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது. நான் 4-5 படம் நடிக்கிறேன், 10 படம் நடிக்கிறேன், டக்குன்னு ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி பண்ணாமல் இருந்தது. ஆனால் அந்த ஸ்கிரிப்டை வேல்யூலான ஸ்கிரிப்டுன்றதுனால வருண் தான் நான் இந்த நடிகர் பேர், ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்காரு. ஆக்ஷன் கிங் அர்ஜுனே இந்த படத்தை பார்க்கலாம். நம்மளுக்கு மேலே ஒருத்தன் பண்ணுறான் ஆக்ஷன்னா இந்த இளைய பையன், இந்த பையன் பண்ணுறது ரொம்ப நல்லாவே இருந்தது. கதைக்காக மன்சூர் அலிகானியும் கிருஷ்ணாவையும் கூட்டின்னு வந்து சாவடித்தது கதையை இன்னும் கொஞ்சம் நேரம் தள்ளி போகணும் அப்படின்றது. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எப்படியும் இவர் வந்து ஒரு 50-60 கொலை பண்ணுறாரு அசால்ட்டான, ஒரு தடவை கூட போலீஸ் பிடிக்கல. இன்னொன்று காமெடின்னு சொல்லிக்க பெருசாக எதுவுமே இல்லை படத்தில். இல்லை இல்லை, ஜீவியம் படம் மாதிரி இல்லை, கதை இல்லை, கதையே இல்லை ப்ரோ படத்தில். அதை சும்மா எடுக்கணுன்ட்டு எடுத்து வச்சுருக்கானுங்க, அவ்வளோ தான். டிஎன்பிடியில் வாய்ஸ் ஓவர் அதிகமாக இருந்துச்சு, ஒஸ்ட்டாச்சு. இதில் வாய்ஸ் ஓவரே இல்லை, படம் இருந்தாலும் ஒஸ்ட்டு தான். கதையே இல்லை, கதை இருந்தாலும் வாய்ஸ் ஓவர் வரும். பிடிச்சிருந்ததுன்னா ஃபைட்டிங் சீன்ஸ் பிடிச்சிருந்தது, பிஜிஎம்ஸ்லாம் நல்லா இருந்தது. பிடிக்காமல் அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணா, ஃபைட்டிங் சீன்ஸ் நல்லா இருந்தது, பிஜிஎம்னு சூப்பராக இருந்தது. ஜோஸ்வா நல்ல படம் தான், ஒன் டைம் பார்க்கலாம், யூத்ஃபுல்லாக இருக்குது. ஃபுல் பேக் ஆக்சன் மூவி இது, ஜிவிஎம் படம் மாதிரி அப்படியே ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து இதுக்கு ரொம்ப ஒரு பயங்கரமான படம்னு சொல்ல முடியாது, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, பட் ஆவரேஜ் படம். மன்சூர் அலிகான் வந்து சும்மா ஒரு டம்மி வில்லனாக போட்டாங்க ப்ரோ, அவன் தான் ஆக்சுவலாக பெரிய வில்லனாக வரணும். வில்லனே இல்லாமல் ஒரு படம் எடுத்திருக்காங்கன்னா அது இந்த படம் தான், அது கடைசியில் தான் வில்லனே காமிக்கிறாங்க. ஓகே தான் ப்ரோ படம், அவங்க ஏதோ எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுமே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டாக ஒரு படம் வந்திருக்காங்க. படம் வந்து கொஞ்சம் சொதப்பியிருக்காங்க, ஏன்னா ஸ்டோரி வைஸாக பெருசாக ஸ்ட்ராங்காக இல்லை. ஏன்னா கௌதம் படம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டோரி இல்லாட்டி கூட அவரோட மேக்கிங்ஸ் நல்லாயிருக்கும். இதில் வந்து ஆக்ஷன் பிளாக் ஓரியன்டாக வந்து எடுத்திருக்காங்க, ஆனால் வந்து ஸ்டோரிக்கும் வந்து ஆக்ஷன் பிளாக்குக்கும் வந்து சம்மந்தம் இல்லை. ஏன்னா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு இடத்துல சண்டை தேவைப்பட்டதுன்னு நம்ம சண்டை வைக்கலாம், ஆனால் படம் ஃபுல்லாகவே சண்டைனா அப்படின்னு நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி படங்கள் நம்ம பார்த்து பழகலை. மற்ற சி சென்டருக்கும் பி சென்டருக்கும் இல்லை, ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து சில போர்ஷன்ஸ் காட்டியிருக்காங்க, அது ஓரளவுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி இது வந்து ஃபேமிலியாக அனுப்பிச்சு, ஏன்னா இதில் வந்து நிறையா கொஞ்சம் இதெல்லாம் வருது, அதனால் இப்போ பெருசாக குழந்தைங்களும் பார்க்க முடியாது. ஆக்ஷன் பிளாக் நிறையா இருக்குது, சில இடத்துல கொஞ்சம் கிளாமராகவும் இருக்குது, அதனால் பெருசாக அவங்களாலையும் பார்க்க முடியாது. விஜய் நம்பியார் இயக்கத்தில் உருவாகி இருக்கிற படம் போர், இந்த படத்தில் காளிதாஸ் மற்றும் அர்ஜுன் தாஸ் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பற்றி ரசிகர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெண்டு பேருமே பெஸ்ட்டாக நடிச்சிருக்காங்க, ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இது வந்து காலேஜ் ஸ்டோரி ப்ரோ, காலேஜில் நடக்கக்கூடிய ஒரு ஃபைட்டு, அவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி போர்டிங் ஸ்கூலில் ஒன்றா படிச்சிருக்காங்க, அந்த ஃபைட் அப்படியே அவங்க குரோதம் அவங்களுக்குள்ள ஒரு விரோதம் வச்சுக்கிட்டு காலேஜ் வரைக்கும் வந்திருக்காங்க ப்ரோ. இது ஃபைனலாக கேங்ஸ்டர் மாதிரி கொண்டு போனாங்க, அதுதான் காலேஜ் எல்லா பசங்களும் ஒன்றா சேர்ந்து ஃபைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுதான் அர்ஜுன் தாஸ் பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தார், சூப்பராக நடிச்சிருக்காரு, அதாவது இதுக்கு முன்னே வந்த படத்தை விட இது பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. சீட்டை விட்டு முன்னாடி தான் வர விட்டு தவிர தூக்கம் எதுவுமே வரல, அல்டிமேட்டாக இருக்குது படம். பேக்ரவுண்டு தீம் தான் பயங்கரம் பண்ணிச்சிருக்காங்க, தீம் அர்ஜுன் தாஸ் வேற அளவு பண்ணார். அர்ஜுன் தாஸும் சரி காளிதாஸும் சரி எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க படம். எப்படி சொல்கிறது, சினிமாட்டோகிராஃபி எடிட்டிங் எல்லாமே ஓகே, நல்லா தான் இருக்குது. எஸ்எஃப்எக்ஸ் ஓகே, எந்த ஒரு குறையுமே சொல்ல குறை சொல்கிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஓகே படம் எல்லாருமே பார்க்குற மாதிரி தான் இருக்குது. மியூசிக்கும் சரி, மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது, மியூசிக் சரி பேக்ரவுண்ட் சரி எல்லாமே நல்லா தான் ப்ரோ இருக்குது. செம்மையாக பண்ணியிருக்கிறாரு, எப்போதும் போல தான் அவர் வந்து முன்னாடி பண்ணதை விட இதில் கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் பண்ணியிருக்காங்க அர்ஜுன் தாஸ். காளிதாஸ் ஆக்டிங்குமே அதை மாதிரி நல்லா தான் இருக்குது. ஹீரோயின்ஸ் வந்து புது ஹீரோயின்ஸ் ரெண்டு பேருமே அப்படி தான் இருந்த மாதிரி தான் இருக்காங்க, பட் அவங்களோட வைஸ் ஆக்டிங் வைஸாகவும் நல்லா தான் இருக்குது. போர் படம் பார்த்துருங்க சார், நல்லா நடிச்சிருக்காங்க, அவருடைய வாய்ஸ்க்காக தான் இந்த படத்துக்கு வந்தேன், சூப்பராக நடிச்சிருக்காங்க, நல்லா இருக்குது சார், எல்லாமே நல்லா இருக்குது. ரெண்டு பேரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது, சாங்ஸு பரவாயில்ல, நல்லா இருக்குது.
செம்மையாக இருந்துச்சு சீரியஸ்லி. ஏன்னா இது வரைக்கும் அவர் ஒரு வில்லனாக ஒரு கேரக்டராக பார்த்த ஒரு இதுவே இல்லை. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நம்மளுக்கே ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி இருந்தது. ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா நான் வந்து எப்படி காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக ஒரு செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு தான் வந்தேன். உண்மையிலே நல்லா இருந்தது. அதை விட முக்கியமாக காளிதாஸ் அவரோட ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சுங்க. ரெண்டு பேரும் கிராஸ் ஆகிற விஷயங்கள்லாம் செம்ம சீன்லாம் இருந்தது. ஒரு செம்ம டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காரு. புது டைரக்டர் தான் எடுத்திருக்காரு போல இருக்குது. அர்ஜுன் தாஸ் காளிதாஸ் பார்த்தீங்களா, ரெண்டு பேரும் எவ்வளோ அழகாக சிங்க் ஆகுதுன்னு சரிங்களா. அதாவது கைதியில் பார்த்த அர்ஜுன் தாஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடிச்சிருக்கா போல். காலேஜ் பையன் லுக்கில் சூப்பராக நடிச்சிருக்காரு. ரெண்டு பேருக்கு சலிச்சவங்க இல்லை, ரெண்டு பேரும் பக்கா ஆக்ஷன் பண்ணி மியூசிக்கு பக்கா மியூசிக் தான் தூக்கி எடுத்துகிட்டு போய் நிறுத்துது படம். கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து எல்லாரும் பாருங்கள். திரைமுரசு நிகழ்ச்சியில் அடுத்ததை நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் சினி ஜங்ஷன். இயக்குனர் ராஜ்தேவ் இயக்கத்தில் ஸ்ரீகாந்த் ஹீரோவாக நடித்து உருவாகியிருக்கிற படம் சத்தமின்றி மொத்தம் தான். இந்த படத்தோட ப்ரெஷோவில் படத்தை பற்றி படக்குள்ள என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். சத்தமின்றி முத்தம் தா அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ இந்த படத்தை பற்றி நீங்கள் ரிவ்யூ எழுதும்போது உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு முழுவதும் தேவை. எங்களுடைய டீமுக்கு வந்து நீங்கள் ஆதரவு தரணும். உங்களால் தான் எங்களுடைய படம் வந்து ப்ரொமோஷன் ஆகும். அதற்காக உங்களுக்கு எல்லாரையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய டீமில் இவர் ஜுபின், இவர் தான் மியூசிக் டைரக்டர். ரொம்ப அழகாக அதில் படத்தில் சாங்ஸையும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரையும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த த்ரில்லர் ஜான்ரேக்கு என்ன வேணுமோ அந்த விறுவிறுப்பை இவருடைய இந்த இசையமைப்பு அழகாக கொண்டு வந்திருக்கு. என்னுடைய இவர் டிஓபி யுவராஜ், இவர் வந்து எங்கள் கதைக்கு என்ன தேவை அப்படிங்கிறத உணர்ந்து ரொம்ப அழகாக அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதனால தான் எங்களுடைய இந்த டீம் ஒர்க்கு தான் எங்கள் படத்துக்கு வெற்றிக்கு காரணம். படம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. உங்களுக்கு இந்த படத்தில் இருக்கிற மூன்று பாடல்களும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். விவேகா சார் நல்லா இந்த லிரிக் கொடுத்துருக்காருன்னு சொல்லி எல்லாம் காம்ப்ளிமெண்ட் சொன்னாங்க. சாங் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்க, ரொம்ப சந்தோஷம். ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு படத்தோட ப்ரெஷோ இது. இவ்வளோ சீனியர்ஸ் முன்னாடி என்னோடய படம் வந்து ப்ரொஜெக்ட் ஆனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு தேங்க்ஸ் டு டைரக்டர் ராஜ்தேவ், அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு படம். அண்ட் மியூசிக் ஜுபின் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்டு எப்படின்னா இந்த படம் உள்ளே நான் வந்ததுக்கு காரணம் வந்து ஸ்ரீகாந்த் சார், அவருக்கு மிகப்பெரிய நன்றி. என்ன விவர்ஸ், இன்னைக்கு பார்த்த நியூஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு நியூஸ் கூட நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அரசி சுதாகரன்.